வடகம் மோர்வத்தல் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் கா திருமுருகன் அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். சக்சஸ் டிவி உடைய ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி சார். சங்கம் எப்படி இருக்கு சார், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கும் அளவுக்கு சங்கம் வருகின்றது. பெருமையோட தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கத்தினுடைய செயல்பாடுகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய சங்கம் வந்து 2013 தமிழகம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். தமிழகம் முழுவதும் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது வந்து அப்பளம் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், வடகம் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், மோர்வத்தல் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், இவங்க எல்லா பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 1380 பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இதில் இருக்காங்க. குறிப்பா அப்பளத்தை மட்டும் பாத்தீங்கன்னா மதுரை மையப்பகுதி, அதுக்கு அடுத்த லெவல் வந்து சென்னை, மூன்றாவதாக கோயம்புத்தூர், நாலாவதாக திருச்சி. நான்கு இடங்களும் வந்து எங்களுடைய தொழில் இருக்கிறது. சங்கம் சார்பாக அப்பளம் கவுன்சிலருக்கு இடஒதுக்கீடு பற்றி சக்சஸ் டிவிக்கு போட்டோ வந்துருச்சு, அதை பற்றி சொல்லுங்க. ஒரு முக்கியமான மைக்கல் தான் நம்ம சொல்லணும். காரணம் வந்து என்னன்னா, நாங்க ஒருங்கிணைந்த அப்பளம் கவுன்சில், அதாவது ஐஏசி கிளஸ்டர் அமைப்பு, இந்த கிளஸ்டர் அமைப்பை உருவாக்குவோம் அப்படின்றத நாங்க வந்து எங்க சங்கத்தின் சார்பாக முடிவெடுத்தேன். இந்த முடிவெடுத்தின அடிப்படையில எல்லா பேத்துக்கும் ஒரு காமன் ஃபெசிலிட்டா ஒண்ணு வேணும் அப்படின்றத ஒரு கான்செப்டா உருவாக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பருப்பு அரைக்கிறதுக்கான மிஷின் வந்து எங்களுடைய சக்தி, அதாவது தனி நபர் தனி கம்பெனியோட சக்திக்கு ஏத்தாப்புல ஒரு அதிகபட்சம் போனா ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய்க்கு திருமணம் உள்ள மிஷின் பெற வாங்க முடியும். ஆனா எல்லா முடியுமான்றத ஒரு கேள்வி. இதற்காக என்ன செய்யணும்னா, காமன் ஃபெசிலிட்டிக்கு தேவையான அனைத்து வசதிகளும், அதாவது பருப்பு உடைக்கிறதுக்கு, பருப்பு அரைக்கிறதுக்கு, அந்த அரைச்ச மாவு அப்பளமா தயார் பண்றதுக்கு, அந்த தயாரிச்ச அப்பளத்தை பேக்கிங் பண்றதுக்கு, அந்த பேக்கிங் பண்ற இதுக்கு வந்து டெலிவரி கொடுக்குற குட்ஸ் வரைக்கும் அனைத்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள மிஷின்களை வந்து நாங்க இறக்குமதி பண்ண போறோம், ஆர்&டி பண்ணி இறக்குமதி பண்ண போறோம். உதாரணத்துக்கு வந்து ரைஸ் அரைக்கிற மில் பாத்தீங்கன்னா, முதல்ல அல்லர்ல அரைச்சாங்க, அடுத்து பல்வேறு சிலிண்டர் ஒரு மிஷின் வச்சு அரைச்சாங்க. இதோட தன்மை வந்து இப்ப ஒரு மூடை உளுந்தம் பருப்பை கொட்டி இப்ப பல்வேறு சில அரைச்சு நாங்க அப்பளமா ரெடி பண்ணோம்னா 105 கிலோ தான் வரும் அப்பளமா வந்துச்சுன்னா. அதே போல இந்த ஐஏசில நீ அதே மாதிரி அந்த ஒரு மூடு சரக்கை நீங்க இது பண்ணீங்கன்னா 110 லிருந்து 115 கிலோ வரைக்கும் அப்பளம் வந்து வரும். அப்ப மிஷின் வித்தியாசப்படுதுன்னு சொல்றீங்க? ஆமா, நைஸ் தன்மை வந்து அதிகமா இருக்கும்னு நாங்க சொல்ல வரோம். இந்த மாதிரிதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜிய நாங்க ஆர்&டி பண்ணி தயார் பண்றோம். உலகத்திலே முதல் முதலாக நாங்க தான் அந்த மிஷின் வாங்க போறோம், இருக்க போது எங்கிட்ட தான் இருக்க போது என்பதே ஒரு பெருமைக்குரியான விஷயம். சார் கிளஸ்டர்னா என்ன சார்? கிளஸ்டர்ன்றது வந்து கூட்டு தொழில் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த கூட்டு தொழில்னா என்னன்னா, எம்எஸ்எம்இல இருக்கிற ஒரே தொழில இருக்கிற ஒரு 20 பேர் மினிமம், அதற்கு மேற்கொண்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மினிமம் அந்த 20 பேர் ஒருங்கிணைஞ்சு ஒரே இடத்துல வந்து தன் தேவையை வந்து பூர்த்தி செய்வது தான் கிளஸ்டர். இப்போ எனக்கு வந்து கம்பெனி ஏற்கனவே இருக்கு, என்னுடைய சக்திக்கு ஹிசாப்ல அதை பண்ணிக்கிடுவேன். சப்போஸ் ஆர்டர் நிறையா வருது அப்படின்னா நான் அந்த கிளஸ்டரை வந்து பயன்படுத்திக்கிறலாம். ஓகே, ஏன்னா உங்களால அது நிறைய பேர் இருந்தாதான் அந்த கிளஸ்டர் நிறைய பண்ண முடியும் சொல்லுங்க. தயார் செய்ய முடியும், பேக்கிங் பண்ண முடியும், அரைக்க முடியும். அதனால நம்ம எங்களுக்கு, அதாவது கிளஸ்டருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா, அதிகப்படியானா வந்துச்சுன்னா அந்த கிளஸ்டர் ஒரு அமைப்பு வச்சிருக்க அந்த காமன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்.
எனக்கு தேவைன்னா அரவ மிஷின்னா அரவ மிஷினை தேவை எடுத்துக்கிடலாம். அப்பளம் தயார் பண்றதுக்குன்னா தயார் பண்றதுக்கு மட்டும் ஒரு சடன் கூலியை கொடுத்துட்டு அதை தயார் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைங்க எனக்கு எல்லாமே இருக்காங்க, ஆனால் பேக்கிங் பண்றதுக்கு முடியாதுங்க அப்படின்னா வெறும் பேக்கிங் மட்டும் பண்ணிட்டு உங்க கம்பெனி கொண்டு வந்துடலாம். மத்திய மாநில நன்மை என்ன சார்? இந்த கிளஸ்டர்னால மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு மத்திய மாநில அரசுனால. ஓகே சார். வந்து 90% வரைக்கும் வாங்கிடலாம். இப்ப 100 ரூபா ஒரு பட்ஜெட் அப்படி அப்படின்னா 90 ரூபா மத்திய மாநில அரசு சேர்ந்து கொடுத்துருவோம், 10 ரூபா மட்டும்தான் நம்ம முதலாகும். ஓகே சார். ஓகே ஓகேவா? இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் தன்மை, அந்த வந்திருக்க அந்த மெம்பர்களுடைய தன்மை. பெண்கள் மட்டும் இருந்தார்கள்னா அது 90% கொடுப்பாங்க. ஓகே சார். ஆண்கள் மட்டும் இருந்தாங்கன்னா 75%-80% வரைக்கும் அந்த ப்ராஜெக்டை பொறுத்து. ஓகே. கிராண்ட் நம்ம முதல்ல வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து 10 லட்சம் தான் நம்மளுடைய முதல் போடுறோம், 90 லட்சம் நம்ம மத்திய மாநிலத்திலிருந்து பெற்றுக்கலாம். இதுதான் ஒரு கிளஸ்டருக்கான முக்கியமானது. அப்ப என்ன சொல்றதுன்னா பன்னாட்டு நிறுவனங்களோட நம்மளால போட்டி போட முடியும், பன்னாட்டு நிறுவனங்களுடைய குவாலிட்டி நம்ம ஒரே இடத்துல கொண்டு வர முடியும், மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்த முடியும் என்பதுதான் இந்த கிளஸ்டர்களுடைய அமைப்பு. அதற்கு மத்திய மாநில அரசு மிகப்பெரிய சலுகையை கொடுக்குது. 90% அவங்க கொடுக்கறாங்க இல்லைங்களா சார்? 10% நம்ம போட வேண்டியது இருக்கு. ஆமா. ஓகே சார். சார், பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களை சந்தித்தீர்கள், அதை பற்றி நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதை பற்றி சொல்லுங்க. அதாவது பாரத பிரதமரை சந்திச்சதுல தனிமையிலே சந்திச்சது தமிழ்நாடு அப்பள வடகம் மோர்வத்தல் சங்கம் மட்டும்தான். இந்தியாவிலே வந்து ஒரு சங்கத்தின் அமைப்பு வந்து நேரடியா பார்த்து பேசுனது நாங்க தான். ஒரு பெரிய ஒரு பெருமையான ரொம்ப பெருமையான விஷயம் சார். ஏன்னா நீங்க பாத்திருக்கீங்கன்னா சொல்லுங்க. அதுல வந்து நாங்க பல கோரிக்கைகளை வைத்து நம்ம கொடுக்கிறோம். குறிப்பா வந்து இந்த கிளஸ்டருக்காக ஒருங்கிணைந்ததுக்காக நாங்க வந்து நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டிருந்தோம். என்னன்னா மானியம் அந்த இதை வந்து 90% வந்து கொடுக்குறாங்க, ஆனா ஆண்களுக்கு 70 தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு 90 வேணும் அப்படின்றத ஒரு இதா கொடுத்துருந்தோம். அது போக வந்து இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கான நில வேணும் அப்படின்றத கேட்டிருந்தோம். அதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்ப மாநில தொழில்துறைக்கு வந்து அந்த பிரதமர் அலுவலகத்தில் பார்வர்டாகி வந்திருக்கு. அவங்க வந்து மாவட்ட நிர்வாகத்திடம் சொல்லி இது என்னன்னு என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் நேற்று வந்து மாவட்ட மதுரை மாவட்ட தொழில் மையத்தையும் மதுரை மாவட்ட சிக்கோ அமைப்பையும் இணைந்து அந்த ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. என்ன எவ்வளோ இடம் வேணும், என்ன வரும், ஏது அப்படின்னு எங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லா விவரத்துலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏக்கர் வந்து ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம். இன்று கலெக்டரை வந்து அவங்க சந்திக்க போகிறாங்க, தொழில்துறை மேலாளரும் சிக்கோ மேலாளரும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து இதை குறித்து விவாதம் செய்வதற்காக சென்று இருக்கிறார்கள். நல்ல முடிவு எட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 ஏக்கர் இடம் இலவசமாக பெறுவதற்கான முயற்சி தமிழ்நாடு அப்பள வடகம் மோர்வத்தல் சங்கம் எடுக்கப்பட்டு இருக்கிறதுக்கு அதற்கு மாநில மத்திய அரசுகள் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் என்பதனை நிதர்சனம் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார், மீண்டும் சந்திப்போம்.